இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. பிப்ரவரி என்றால் காதலர்களின் மாதம் என்றே அழைக்கலாம். காதலின் அடையாளமான ரோஜா மலர்களுக்கும் இந்த மாதத்தில் கிராக்கி அதிகம் என்பதை மறுப்பதற்கில்லை. பிப்ரவரி 14ஆம் தேதி கொண்டாடப்படும் காதலர்கள் தினத்தில் உலகம் முழுவதும் காதலர்கள் அன்பை பரிமாறுவதோடு ரோஜா மலர்களையும் பரிமாறிக்கொள்வர். தமிழகத்தில் அதிக ரோஜா மலர்கள் பயிரிடும் பகுதியாக இருப்பது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர். ஹொசூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான பேரிகை, பாகலூர், சூளகிரி, தளி, தேன்கனிக்கோட்டை ஆகிய பகுதிகளில் சுமார் 2000 ஏக்கர் பரப்பளவில் ரோஜா தோட்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த ரோஜாக்கள் தமிழ்நாடு மட்டுமின்றி இந்திய தீபகற்பம் முழுவதும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மேலும் ஆஸ்திரேலியா, மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட வெளிநாடுகளிலும் ஹொசூர் ரோஜாக்கள் காதலர்களின் வாழ்வில் மணக்கின்றன. எப்போவுமே பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே வந்து எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மந்த்து. இந்த வருஷம் நம்ம இந்த வேலண்டைன்ஸ் டேக்காகவே டிசம்பர்லேருந்து நாங்கள் நவம்பர் டிசம்பர்லேருந்தே ஒர்க் பண்ணுவோம். உலக நாடுகள் மொத்தம் நாடுகளுக்கு, மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி அதிகம் பண்ணுவோம் காதலர் தினத்தை முன்னிட்டு. இந்த டிசம்பர் 25ஆம் தேதியே இதுக்கெல்லாம் கட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி, ஜனவரி 25ஆம் தேதிக்கு மேலே ஹார்வெஸ்டிங்கு பண்ணி அதை கூலிங் பண்ணி, அதுக்கப்புறம் 2ஆம் தேதிக்கு மேலே இது வந்து ஏற்றுமதி பண்ண ஆரம்பிப்போம். நல்ல மண்வளத்துடன் சீரான தட்ப வெப்பநிலை இருப்பதால் ஹொசூர் பகுதியில் தாஜ்மஹால், அவலாஞ்ச், டார்க் பிங்க், டிஏ, கார்வேட் உட்பட மொத்தம் 12 வகையான ரோஜாக்கள் சாகுபடி செய்யப்படுகின்றன. ஒரு நாளைக்கு 40 லட்சம் ரோஜா மலர்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக கூறும் விவசாயிகள் காதலர் தினத்தையொட்டி 6 கோடி ரோஜா மலர்கள் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கின்றனர். ஒசூரில் கிட்டத்தட்ட ஒரு 2000 ஏக்கர் இருக்குது. இந்த 2000 ஏக்கரில் வந்து ஒரு 5 கோடியிலேருந்து 6 கோடி மலர்கள் உற்பத்தி ஆகும் இந்த ஒரு 1.5 மாதத்தில் மட்டும். அதில் வந்து 50லேருந்து 1 கோடி மலர்கள் வந்து ஏற்றுமதி ஆகும் வெளிநாட்டுகளுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த உள்நாட்டிலேயே மற்ற ஸ்டேட்டெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேரளா, ஆந்திரா, டெல்லி, கல்கட்டா இதெல்லாமே காதலர்கள் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இந்த மலர்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் டிமாண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. விமான கட்டணம் உயர்வு, வரி உயர்வால் வெளிநாடுகளுக்கான ஏற்றுமதி குறைந்தாலும் இந்தியாவில் காதல் ரோஜாக்கள் அதிகம் விற்பனையாவதாக விவசாயிகள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். ஆனால் இந்த வாட்டி நினைச்ச மாதிரி இந்த எக்ஸ்போர்ட் எல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அப்படியே எக்ஸ்போர்ட்டுக்கு ஜிஎஸ்டியும் ஃப்ரைட் சார்ஜஸும் கொஞ்சம் அதிகம் பண்ணி விட்ருக்காங்க. அதனால் எங்களுக்கு எக்ஸ்போர்ட் எல்லாம் கொஞ்சம் டல்லாக இருக்குது. அதுவே உள்ளூர் சந்தையில் ஓரளவுக்கு இப்போ மார்க்கெட் இருக்குது. தமிழகத்தில் அதிக அளவில் ரோஜா மலர்கள் பயன்பாட்டில் இல்லை என்றாலும் கர்நாடகா, கேரளா, கொல்கத்தா, டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் 5 கோடிக்கும் அதிகமான மலர்கள் நடப்பாண்டு விற்பனையாகும் என்றும் ரோஜா விவசாயிகள் நம்புகின்றனர். புதிய தலைமுறைக்காக ஹொசூர் செய்தியாளர் ஜெகநாத். இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.